எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பானு குப்சாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையான தால், அதாவது மேத்தி தால் சொல்லி தர போறேன். மேத்தி தால்னு சொல்லலாம், மேத்தி சப்ஜி மாதிரியும் இருக்கும், ரெண்டுக்கும் நடுவுல இருக்கும், கொஞ்சம் திக்கா இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல நம்ம பாத்துருக்காங்க. இந்த வெந்தய கீரை வந்து ஒரு மூணு கட்டை எடுத்திருக்கேங்க. அப்புறம் உப்பு எடுத்திருக்கோம் வழக்கமா இருக்கு போடுறதுக்கு. இந்த சிறுபருப்பு வந்து ஒரு முக்கா கப் எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் நமக்கு கோதுமை மாவு தேவைப்படுது. அரை டீஸ்பூன் இந்த பெருங்காயத்தூள் தேவைப்படுதுங்க. அது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா, நெய் தேவையான அளவு. இப்போ நம்ம முத வந்து அடுப்பு பற்ற வச்சுங்க. குக்கரை நான் வச்சிருக்கேன் அடுப்புல, அது தண்ணி காயட்டுங்க. இப்போ பாருங்க, அடுப்புல வச்ச குக்கர் வந்து சூடாயிருச்சுங்க. அதில் வந்து நம்ம சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாங்க. இது நெய்யில் தாளிச்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும். இப்போ நெய் சூடாயிருச்சு, அதில் நான் சீரகம் முத போட்டுக்கிறேங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன், பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க, இந்த சிறுபருப்பு போட்டுறேன். பாருங்க, சிறுபருப்பு போட்டுங்க. நான் அடுத்தது என்ன பண்றேன், நம்ம வெந்தய கீரை சொன்னேன்ல மூணு கட்டு, அதை நல்லா அலசிட்டுங்க. அதை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், அதை போட்டுறேன். இப்ப அதுலயே நம்ம இந்த மிளகாய் தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு போட்டுக்கலாங்க. இத ஒரு முறை நல்லா கலந்துங்க. ஒரு மூணு விசில் எடுத்துடலாம். அடுப்புல வச்சுங்க. அதை நம்ம என்ன பண்ணோம், இப்ப இந்த கோதுமை மாவு வச்சிருந்தோம் இல்லையா, ஒரு டீஸ்பூன் அதை தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சுக்கணுங்க, கட்டி பிடிக்காம கரைச்சு. நிறைய பேர் வெந்தய கீரை கசக்குமோன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருப்பாங்க. அதுக்கு இன்னும் மேலும் சுவை கூட்டுறதுக்கு இந்த மாதிரி எங்க பாட்டி எல்லாம் செய்வாங்க. இது பாரம்பரியமாக வட மாநிலங்கள்ல இந்த மாதிரிதான் செய்வாங்க. பாரம்பரியமா செய்யக்கூடியதான் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்ப உங்களுக்கு இந்த கோதுமை வந்து அந்த துவர்ப்பு தன்மை இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துரும். அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஞ்சம் தண்ணியா இருந்ததுன்னா கூட அந்த கெட்டி தன்மையை கொடுத்துருக்காக கூட, அதாவது தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம நடுவாந்திரமா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. பாருங்க, இப்ப அப்படிதான் இருப்பாருங்க. இப்ப பாருங்க, அந்த கோதுமாவை போட்டேன் இல்ல, அது நல்லா கொதிச்சுங்க. ஒரு மாதிரி நல்ல பதம், அந்த பச்சை வாசனை போயிருச்சு, நல்ல பக்குவமா வந்திருக்கு. இப்ப நம்ம வந்துங்க இத அடுப்பை விட்டு இறக்கிடலாங்க. உப்பு பாத்துக்கோங்க நீங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த வெந்தய சப்ஜி ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். எது கூட தொட்டு சாப்பிடலாம்னு சொன்னா சப்பாத்தி, சப்பாத்தி வெரைட்டிஸ் அத்தனைக்கும், ஃபுல்கா ரோட்டிஸ்க்கு ரொம்ப சுவையா இருக்கும்ங்க. இந்த சப்பாத்தி வெரைட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இதுல என்ன பண்ணுங்க, ஏற்கனவே நம்ம வந்து நெய் போட்டு தாளிச்சு சாப்பிட்டுருக்கோம். நெய் இன்னும் கூடுதலா போட்டா இன்னும் சுவையா இருக்கும். நெய் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க போட்டு இன்னும் சாப்பிடுங்க. இதுக்கு சரியான பொருத்தமான ஒரு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மக்கா ரொட்டி தாங்க. இந்த சப்ஜிக்கு காலம் காலமா வட மாநிலங்கள்ல இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது மேத்தி சப்ஜின்னு சொன்னாலே உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, மக்கா ரொட்டி அது கூட செய்யறீங்களா அப்படிம்பாங்க. மக்கா ரொட்டினா என்னன்னா சோள மாவுல செய்யக்கூடிய ரொட்டி. அடுத்த எபிசோட்ல நான் போட போறேங்க, அதையும் நீங்க பார்த்து இது காம்பினேஷன் பண்ணுங்க. ஏன்னா சோள மாவு கொஞ்சம் சூடு, அதுக்கு வந்து குளிர்ச்சியாக தரக்கூடிய இதுதான் பொருத்தமா இருக்கும். எல்லாமே விஞ்ஞான முறைப்படியே சாப்பாடு எல்லாம் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்க, உங்களுக்கு இது போல தொடர்ந்து என்னுடைய சமையல் நிகழ்ச்சிகளை பார்க்கணும், எங்களுடைய இசை நிகழ்ச்சிகளை பார்க்கணும், எங்களுடைய கருத்துக்களை நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதாங்க, அனிதா புஷ்பானு குப்புசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.